அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். சென்ற வகுப்புல நம்ம வந்து நிலை மின்னியல் அப்படின்ற தலைப்புல 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்தோம். அதாவது நிலை மின்னியல் அப்படின்றது நிலையான மின்னூட்டங்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு. அந்த நிலையான மின்னூட்டங்களோட பண்புகள், அந்த மின்னூட்டங்களால் உருவாகக்கூடிய என்னென்ன விளைவுகள், அப்புறம் மின்விசை கோடுகள், மின்விசை கோடுகளோட பண்புகள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். மின்னூட்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு அடிப்படையாகவே தெரியும். ஒரு அணு, அந்த அணுவில் இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்ற துகள்கள் பற்றி படிச்சிருப்போம். அதில் எலக்ட்ரான்கள் அப்படின்றது எதிர் மின்னூட்டம் கொண்ட துகள், புரோட்டான்கள் அப்படின்றது நேர் மின்னூட்டம் கொண்ட துகள். இந்த மாதிரியான மின்னூட்டங்களால் உருவாகக்கூடிய சில விளைவுகளை பற்றி நம்ம வந்து நல்ல விரிவாக படிக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான் இந்த நிலை மின்னியல். இந்த நிலை மின்னியலில் நம்ம மின்னூட்டங்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்து அந்த மின்னூட்டங்களோட நிலையான தன்மையில உருவாகக்கூடிய சில செயல்பாடுகளை பார்க்குறோம். இப்போ ஒரு கடத்தி இருக்கு அப்படின்னா, அந்த கடத்தியில வந்து எக்கச்சக்கமான மின்னூட்டங்கள், அதாவது வந்து எதிர் மின்னூட்டங்கள் கொண்ட எலக்ட்ரான்கள் தன்னிச்சையாக இயங்கிட்டு இருக்கும். அந்த தன்னிச்சையாக இயங்கக்கூடிய எலக்ட்ரான்களோட இயக்கத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட திசைக்கு மாற்றத்துக்கு தான் நம்ம வந்து வெளிப்புறத்தில் ஒரு விசை கொடுக்குறோம். அந்த விசையினால் உருவாகக்கூடிய விதமான ஆற்றல் தான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்ற கருத்தை நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடத்தியில் இருக்கக்கூடிய மின்னூட்டங்களின் எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம குவான்டிசேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்முலா படி அந்த மின்னூட்டங்களை எண்ணிக்கையை கால்குலேட் பண்ண போகிறோம். குவான்டிசேஷன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா, கியூ இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு இ அப்படின்னு சொல்லுவோம். அந்த கியூ தான் மின்னூட்டம், மின்னூட்ட அளவு. என் என்பது மின்னூட்டங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். இ என்பது நம்ம எந்த மின்னூட்டத்தை மென்ஷன் பண்ணுறோமோ அந்த மின்னூட்ட சார்ஜ், அதாவது மின்னூட்டத்தோட நேர் மின்னூட்டமா எதிர் மின்னூட்டமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை குறிக்குது. இப்போ நாம உதாரணத்துக்கு எலக்ட்ரான்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, எலக்ட்ரானோட மின்னூட்டத்தின் அளவு 1.6 × 10⁻¹⁹ கூலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கூலும் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி விளக்கலை. கூலும் அப்படின்றது என்னன்னா, கூலும் என்பது மின்னூட்டத்தின் அளவு, அதாவது மின்னூட்டத்தின் அழகுதான் கூலும். சரி, இந்த கூலும் அப்படின்றது இந்த மின்னூட்டம் சம்பந்தப்பட்ட அந்த மின்னூட்டங்களை பற்றி விளக்கிய அந்த அறிவியல் அறிஞரோட பெயரிலேயே அந்த கூலும் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம், அதாவது கூலும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப எலக்ட்ரானின் மின்னூட்டம் 1.6 × 10⁻¹⁹ கூலும். அப்ப நம்ம எலக்ட்ரானோட மின்னூட்டம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கான விடையை நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலா இந்த மின்னூட்ட குவாண்டமாக்கல் சமன்பாடிலிருந்து நாம இதுக்கு இதனோட அளவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து ஏற்கனவே நிறைய நீட் எக்ஸாம்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம பயனுள்ளதா இருக்கும். இந்த சமன்பாட்டில் நம்ம எலக்ட்ரானின் எண்ணிக்கையை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சமன்பாடு எப்படி மாறும்? ஸ்மால் என் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கியூ டிவைட் பை இ அப்படின்னு மாறும். அப்ப என் ஈக்குவல் டு கியூ பை இ அப்படின்னா, N இஸ் ஈக்குவல் டு ஒரு கூலும் பை 1.6 × 10⁻¹⁹ கூலும். இப்போ இந்த கூலும் கேன்சல் ஆகிடும். நம்ம டிவைட் பண்ணோம்னாக்க 6.25 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸ். அதாவது ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை வந்து இவ்வளவு. நம்ம கூலுமோட அளவு அதிகரிக்க எலக்ட்ரானின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம வந்து ஒரு கடத்தியாக கற்பனை பண்ணி அந்த கடத்தியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து முன்ன கடத்தின்னா என்ன, அந்த கடத்தியில் எலக்ட்ரான்கள் என்ன மாதிரியான இயக்கத்தில் இருக்கும், எலக்ட்ரான்களை எப்படி நம்ம அந்த கடத்தியில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கடத்தி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கடத்தியில் நிறைய எலக்ட்ரான்கள் வந்து தன்னிச்சையாக அங்கேயும் இங்கே வந்து இயங்கினே இருக்கும். அந்த எலக்ட்ரான்களுக்கு பேர் வந்து தன்னிச்சையான எலக்ட்ரான்கள், இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்வாங்க.
ஒரு ஒரு அணுவோட கடைசி வட்ட பாதையில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்களுக்கு தான் அந்த பேர். அந்த எலக்ட்ரான்களை என்ன பண்ணும், ஒரு கடத்தியில் எல்லா திசையிலையும் அது பாட்டு ரேண்டம் மோஷனில் இயங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் மோஷனில் இயங்கக்கூடிய எலக்ட்ரான்களோட திசையை நம்ம வந்து ஏதாவது ஒரு திசைக்கு மாற்றணும்னா, இந்த கடத்தியில் இந்த கடத்திக்கு வந்து வெளிப்புறத்துலேருந்து ஒரு விசையை கொடுக்கணும். அந்த விசையை தான் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, வெளிப்புற விசையை வந்து எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு இஎம்எஃப்ஐ நம்ம கொடுக்குறோம், இதுதான் இஎம்எஃப். அதாவது ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ண உடனே இதில் மின்னோட்டம் இந்த டைரக்ஷனில் பாயும். அப்போ பாயும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரேண்டம் மோஷனில் இருக்கிற மொத்த எலக்ட்ரானும் பாசிட்டிவ் சார்ஜ் நுழையிற டிசை டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில், அதாவது பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி திரும்பி ஒரு டைரக்ஷனில் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ளோவிங் இன் இன்னொரு டைரக்ஷனல். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது த மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான் டைரக்ஷன் இஸ் த ஆப்போசிட் டைரக்ஷன். எலக்ட்ரானோட இயக்கத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் மின்னோட்டத்தின் திசை. அந்த மின்னோட்ட திசைகளுக்கு எதிரில் தான் வந்து எலக்ட்ரான்கள் ட்ராவல் ஆகும். இதுதான் வந்து எலக்ட்ரானோட திசை. அப்போ எலக்ட்ரானை நம்ம ஒரு டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெளிப்புறத்துலேருந்து ஒரு எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ், ஒரு மின் விசையை, ஒரு மின்புல விசையை வந்து நம்ம கொடுத்து அதை இயங்க ஆரம்பிக்கிறோம். சரி, அப்போ ஏதாவது ஒரு கடத்தி எடுக்கிறோம், அந்த கடத்தில் நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, எவ்வளோன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த எலக்ட்ரான்கள் இயங்குது, அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கையை தான் நம்ம குவான்டிசேஷனில் சொன்னோம். அதில் தான் நம்ம எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணுற ஒரு மெத்தடும் கொண்டு வந்தோம். இப்போ இந்த முறைக்கு அப்புறம் குவான்டிசேஷன் கண்டுபிடிச்சிருந்த ஃபார்முலாவுக்கு அப்புறம் கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ அப்படின்றது வெறும் எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சார்ஜை வச்சு அந்த சார்ஜ் ஒரு அந்த கடத்தில் எத்தனை இருக்குது அப்படின்றத எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அந்த கூலம் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன செஞ்சார் அப்படின்னா, இருவேறு மின்னூட்டங்கள் இருந்தால் அந்த மின்னூட்டங்களுக்கு இடையே ஒரு கவர்ச்சி விசை இருக்கும், ஒரே மாதிரியான மின்னூட்டங்கள் இருந்தால் அந்த மின்னூட்டத்துக்கிடையே ஒரு விலக்கு விசை இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் ரெண்டு மின்னூட்டங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பிரித்து வச்சு அந்த மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய விசையை கால்குலேட் பண்ணியிருப்பார். அந்த சமன்பாட்டை நம்ம கூலும் விதியிலிருந்து பெறலாம். அதாவது கூலும் விதி. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறோம், கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா கால்குலேட் பண்ணுறோம். சரி, எப்படி இவர் வந்து இந்த மின்னூட்டங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இந்த நிலைமின்னியல் விசையை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம், ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தூரம் அதாவது தொலைவு அப்படின்றது வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது Q1 Q2. சப்போஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரியான மின்னூட்டங்களாக இருக்கலாம், இல்லை வேறுபட்ட மின்னூட்டங்களாக கூட இருக்கலாம். இந்த இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய நிலைமின்னியல் விசையை அவர் எப்படி கால்குலேட் பண்ணுறாருன்னா, அதன் இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படுகிற விசையை அதற்கு அந்த மின்னூட்டங்களின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அந்த மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம பொதுவாக எழுதணும்னா எப்படி வரும்னா, எஃப் ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 R² அப்படின்னு எழுதலாம். இந்த ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்று வரும். அதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 R² அப்படின்னு கொடுக்குறோம். இந்த கே என்பது தான் விகித மாறிலி, அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. அந்த கேவோட மதிப்பு K = 1/4πε0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். கே வேல்யூவை வந்து கேயின் மதிப்பை சமன்பாடு 1 பிரதியிட எஃப் இஸ் ஈக்குவல் டு Q1 1/4πε0 Q1 Q2 R². இதே நம்ம வந்து வெக்டார் ஃபார்மில் கொடுத்தோம்னா எப்படி எழுதுவோம்னா, எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதாவது Q2 என்ற மின்னூட்டத்தினால் Q1 உணரும் விசை அப்படின்னு நாம் போடுறோம்னா, F12 Q2 ஆனது Q1 மீது செயல்படும் விசை F12 = 1/4πε0 Q1 Q2 பை
ஆர் ஒன் டூ ஸ்கொயர் ஆர் கேப் அப்படின்னு முடியுது. ஸோ இதுதான் கூலும் விதி. ரொம்ப முக்கியமான ஒரு மூன்று மதிப்பெண் வேணா, இதை அடிக்கடி எல்லா தேர்வுகள்லையும் கேட்கக்கூடியது. கூலும் விதியை நிருபி, கூலும் விதியிலிருந்து அதாவது மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள நிலைமினியில் கவர்ச்சி செய்ய கூலும் விதியின் முன் நிறுவின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கான சமன்பாடு எஃப் ஒன் டூ வெக்டார், அதாவது இங்கே ஒன் டூ அப்படின்றது என்னன்னா கியூ டூ மின்னூட்டம் கியூ ஒன் மின்னூட்டத்தின் மீது செயல்படுத்தக்கூடிய விசை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர் ஒன் டூ அப்படின்னு நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம்னா, கியூ ஒன் மின்னூட்டத்திலிருந்து கியூ டூ மின்னூட்டத்துக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த அலகு வெக்டார், அதுதான் நம்ம ஆர் ஒன் டூன்னு சொல்கிறோம். அந்த அலகு வெக்டரை நம்ம ஆர் கேப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், சரியா? ஸோ எஃப் ஒன் டூ வெக்டார் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எஃப் நாட் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஒன் டூ ஸ்கொயர் ஆர் கேப்ன்றது கூலும் விதியினோட வெக்டார் வடிவம். நன்றி.